நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யாரோட பினாமி, நீங்க எப்படி இத்தனை ரெஸ்டாரண்ட் உங்களால ஓபன் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அதான் பிரதர், அவங்க ஏன் அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா, துபாயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அபுதாபில பண்றீங்க, அதுக்குள்ள ஷார்ஜால பண்றாங்க அப்படின்ற ஒரு டவுட். துபாயில போய் ஓபன் பண்ண போற நீ என்னாச்சும் உன்னால சாதிக்க முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் உங்களை யாருனாச்சும் இது பண்ணிருக்கல பிரதர். ஜப்பார பத்தி எல்லாருக்கும் தெரியும் தெரியும், நம்ம ஒண்ணுமே இல்லாம வந்து நான் துபாயில பண்ண போறேன், இது என்னோட ஆம்பிஷனும் என்னோட வந்து ஒரு இதுவும் அப்படி எல்லாம் கிடையாது. சால்ட்டா போற வழியில அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். பிரேக்கா அப்படி பிரேக் அடிச்சு நின்றுவோம், மறுபடியும் பேக் போகணுமா போவோம், மறுபடியும் போய் குடிசையில தங்கணுமா தங்குவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபைன் போடுவாங்க அப்படின்ற பயம் அச்சு வந்துகிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் வருவாங்க அப்படின்னு. பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பர்த்டே கேக்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்கலான்னு இருக்கும். அது இல்லாமல் பிளைன் கேக்ஸு, அந்த ப்ரௌனி, இந்த எக் பஃபு, சிக்கன் பஃபு, வெஜ் பஃபு இதெல்லாமே வந்து பண்ண போகிறோம், சமோசா, அப்புறம் வந்து நட் கேக்ஸு, இது நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். மூணு ரெஸ்டாரண்ட்டும் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 85-90 இருக்கும். இப்போ ராசல் கேம் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு 10-15 பேர் வருவாங்க, மொத்தம் 100 பேர் செஞ்சுரி அடிக்க போகிறோம். வெல்கம் டு நிதாரா கிச்சன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட் சார்ஜா பிரான்ச்சுக்கு தான். நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். வாங்க, இப்போ என்னென்ன சேஞ்சஸ் சார்ஜா பிரான்ச்சில் பண்ணியிருக்காங்க, மெனுவில் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட எல்லா கொஸ்டினையும் பாய் கிட்ட கேட்டு அதுக்கு பாய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க ஜவஹர் பாய், நம்ம இப்போ உங்கள் சார்ஜா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். எஸ் சார். சேம் மித் ரெஸ்டாரண்ட்ல என்ன செட்டப் வச்சிருக்கீங்களா? இதான் வச்சிருக்கீங்க. இப்போ அங்குள்ள மெனு தான் இங்கேயுமா இல்லை இங்கேயும் வேற? சேம் மெனு. ஓகே, இப்போ நீங்க நிறைய புது ஐட்டம்லாம் போடுறேன்னு இருக்கீங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் மீல்ஸ் எதுவும் ஆட் பண்ண போறீங்களா? மீல்ஸ் மீன்ஸ் வெஜ் ரைஸ், ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி ஃபியூச்சரில் ஐடியா இருக்குங்க. ஆனால் அது எப்படின்னா, நம்ம மத்த குழம்பு, ரசம், சாம்பார் அந்த மாதிரி இல்லாமல் ஓகே கறி குழம்புகள், வெறும் ஒரு ரசம் மட்டும் ஒன்று ரசம் மட்டும். இப்போ வந்து கோஸ் கொடுக்கணும், கோஸ் பொரியல் கொடுக்கூடாது, கோஸ் கூட மட்டனோ அல்லது சிக்கனோ போட்டு செய்யணும். ஓகே, நான்வெஜ் மீல்ஸ் அது ஃபியூச்சரில் ஐடியா இருக்கு பார்த்து. ஓகே, ராசல் கைமால எப்போ ஜவஹர் பாய் ஓப்பன் பண்ண போறீங்க? ராசல் கைமால பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டுக்குள்ளே நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு மாசமாவே அங்கே வேலை ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸ்டாஃபுங்கெல்லாம் கூட எடுத்துட்டோம், எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். உங்களுக்கு தெரியும், எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்க்கு எல்லாம் செட்டப்பும் கரெக்டாக முடிச்சு ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு, இன்னும் நிறைய மெனுஸ் அங்கெல்லாம் இருக்கும். அங்கே சமோசாஸ், பர்கரு, ஃப்ரைட் சிக்கன், ஸோ இதெல்லாம் அது ஒரு மால்ல வந்து ஃபுட் கோர்ட்ல இருக்கு. மொத்தம் ஒரு 600-700 ஸ்டாஃப் இருக்காங்க அந்த மால்ல, அதில் 150 பேர் இந்தியன்ஸே இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு பண்ணிடுறேன். அங்கெல்லாம் ரெண்ட் கொஞ்சம் கம்மி தான். இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா 300,000 ரெண்ட் பர் இயருக்கு. ஸோ ஷார்ஜா பார்த்தீங்கன்னா 200,000. அப்படியே ராசல் கைமா போனால் 70,000-80,000 தான் ரெண்ட். இப்போ ரெண்ட்டு வந்து குறையும், குறையும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைஸை குறைச்சி கொடுக்கலாம், கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். மலேசியாவில் எப்போ ஓப்பன் பண்ணோம்? மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஓப்பன் பண்ணுறோம்னா ஜோஹர் பாரு. ஓகே, மலேசியான்றது ஒரு கண்ட்ரி. ஸோ அதில் வந்து கேபிட்டல் வந்து கேல், கோலாலம்பூர். ஸோ ஜோஹர் பாருல ஏன் ஓப்பன் பண்றோம், கோலாலம்பூர்ல ஓப்பன் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஜோஹர் பாருடைய பார்டர் தான் வந்து சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து அங்கிருந்து ஒரு 15-20 minutes. சிங்கப்பூர்ல வந்து நிறைய தமிழ் மக்கள் நம்மளுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போடுறேன். கோலாலம்பூர்ல 300 kilometers, பட் சிங்கப்பூருக்கும் ஜோஹர் பாருக்கும் பக்கம் பக்கம். அது வந்து ஜூன் எண்டுக்குள்ள அங்கேயும் ஓப்பன் பண்ண போகும். ஓகே, அங்கே ஓப்பன் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ அடுத்து வந்து யூஎஸில் எப்போ ஜப்பா ஓப்பன் பண்ண போகிறீங்க? யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் வந்து டெக்சஸ் பிளானோ சிட்டியில் வருது. ஸோ எல்லா வேலையும் அங்கே முடிஞ்சிருச்சு, ஜூன் எண்டில் பிளானோவில் ஓப்பன் பண்ண போகிறோம். டெக்சஸில்? டெக்சஸ். ஸோ யூஎஸில் ஒன்லி டெக்சஸில் மட்டும்தான்? ஆமாம், ஃபஸ்ட்டு டெக்சஸில். எப்படி நாங்கள் வந்து யூஏ உள்ளே வரும்போது துபாயில் ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ அந்த அதுக்கப்புறம் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெக்சஸில் பண்ணிட்டு அப்புறம் டெக்சஸில் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க, தமிழ் மக்கள். எஸ் ப்ரோ, அதனால அங்கே பிளான் பண்ணோம். சரி, இப்போ அடுத்து நீங்கள் இப்போ முன்னாடி சொல்லியிருந்தீங்க கனடா கூட ஓப்பன் பண்ணலாம். அப்போ கனடா எப்படி? 3 months ஆகும் பிரதர். இப்போ கனடா என்ன? கனடாவில் வந்து டொரண்டோவில் ஓப்பன் பண்ணுறோம். 3 months ஓப்பன், 3 months ஓப்பன். எஸ். யூகே இப்போ ஜவஹர் பாய்? யூகேவும் ஒரு 3 months ஆகும் பிரதர். அங்கே யூகேல எங்கே ஓப்பன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஈஸ்ட் டேமில் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அங்கே ஒரு 3 months ஆகும். 3 months ஆகும். ஸோ ஓகே, அங்கே ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாம் பிரதர். அண்டு
கத்தர்லயும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கத்தர்ல வந்து நிறைய ஸ்கூல் ஹாலிடேஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல மக்கள் வந்து கேட்பாங்க, கத்தர்ல எப்போ ஓபன் பண்றீங்கப்பா அப்படின்னு. நிறைய பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு பார்த்தாலே ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க ஹாலிடேஸ்ல. அங்கிருந்து 6 hours வந்துடலாம் ரூபாய். அதனால கத்தர் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல ஒரு 2 months அல்லது 3 months அங்கேயும் ஓபன் பண்ணிடுவோம். எனக்கு துபாயில தான் சில ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அரபி டைப் ஆஃப் ஃபுட்ஸ், நிறைய டெசர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் அவுட்லெட்ஸ் போடணும். நம்மளுடைய பிரியாணி வந்து இங்கே துபாயின்றது ஒரு 70-80 kilometers சரௌண்டிங் துபாய். ஸோ நம்ம வந்து கிசைஸ்ல வச்சிருக்கும் போது அது ஷார்ஜாவுடைய பார்டர் அங்கே இந்த கரமா சைடு துபாய் சைட்லாம் நம்மளுக்கு இல்லை. அங்கிருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு டிராஃபிக்ல வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அங்கே அந்த இடத்துல அவுட்லெட்ஸ் வந்து ஃபியூச்சரில், அதர்வைஸ் வேறு கண்ட்ரிங்களில் எங்கேயும் ஐடியா பண்ணலை. சவுதி ஒரு ஐடியா இருக்குது, அது சரியாக செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகும்போது சவுதியில் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ஜபார் பாய் அவர் கடையில் என்னென்ன ஸ்வீட் கொடுக்குறாருன்னு கேட்போம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, போட் கால்வா, ஆப்ரிகாட் ஸ்வீட்டு, அப்புறம் வந்து குலாப் ஜாமுன், அப்புறம் வந்து கேரட் அல்வா, இது 5 sweets கிடைக்குது. இப்போ வந்து அண்டேகா மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வச்சு செய்யறது ஸ்வீட், அதை ஆட் பண்ணியிருக்கோம். அது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது இந்த நான் இந்த 5 sweets அது ரொம்ப டாப்பாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் தம்கா ரோட் பூந்தி, அந்த லென்த்தான குலாப் ஜாமுன், அப்புறம் வந்து மலை காஜா, லட்டு, பால்கோவா, இது எல்லாமே நாங்கள் வந்து ஆட் பண்ணலான்னு சீக்கிரத்தில் ஒரு 10-15 days அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களா? ஆமாம் பிரதர், இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பர்த்டே கேக்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்கலான்னு இருக்கும். அது இல்லாமல் பிளைன் கேக்ஸு, அந்த ப்ரௌனி, அப்புறம் வந்து பனானா கேக்கு. பனானாலாம் வந்து டைரெக்டாகவே வந்து நம்ம நேச்சுரலாக பனானா மிக்ஸ் பண்ணி செய்யணும்னு பிளான் எனக்கு. அப்புறம் இந்த எக் பஃபு, சிக்கன் பஃபு, வெஜ் பஃபு இதெல்லாமே வந்து பண்ண போகிறோம். சமோசா, அப்புறம் வந்து நட்கேட்ஸு, இது நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு டீ சாப்பிடும்போது ஒரு பப்ஸு வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. ஆமாம், டீயும் லைஃப் கிச்சன் வந்து ஷார்ஜா, துபாய், அபுதாபி, 3 இடத்துலயும் லைஃப் கிச்சன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ப்ராசஸ் இப்போ வந்து துபாயில் வேகமாக போயிட்டு இருக்கு, ஷார்ஜாலையும் போயிட்டு இருக்கு. அதிகபட்சம் நாங்கள் ஒரு மாசத்து கூட லைஃப் கிச்சன் ஓப்பன் பண்ணிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் உண்டு அண்ட் தந்தூரி, சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரி, சிக்கன் ஷீக், இது எல்லாமே கூட கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். சிக்கன் வடை, ஓகே, எல்லாமே. அப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் போட, ஃப்ரெஷ் ஜூஸும் போட போகிறோம். ஏன்னா வெயில் சீசன் வந்துருச்சு. இப்போ 6 months பார்த்தீங்கன்னா யூஏயில் கடுமையான வெயிலாக இருக்கும், 50-60 போகும். அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறது மக்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். அதே நேரத்தில் ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அது அப்புறம் லஸ்ஸி இதெல்லாமே கூட பண்ணலாம். எப்படி நீங்கள் கிச்சன் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க ஜவாபாய்? இவ்வளோ ஒரு 300-400 kilos சமைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளாக ஒரு 100 kilos சமைக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பயங்கர இதாக இருக்கும். பட் ஆனால் உங்கள் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை அதுக்குன்னு தனியாக ஆளுங்க இருக்காங்களா? இல்லை இல்லை பிரதர், இப்போ நம்ம கிச்சனில் செய்கிற குக்ஸ் இருக்காங்களா, குக்கு ஹெல்ப்பருங்களா, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் செய்வாங்க. நைட் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. மொத்தமாக டோட்டலாகவே க்ளீன், டோட்டலாக க்ளீன் பண்ணி காலையில் வரும்போது க்ளீனாக இருக்கும். நடுவில் வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீக்கெண்டில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 4 மணிக்கு ஒரு பிரேக் ஆகுங்க. இப்போ பாருங்க, இப்போ 4-5 ஆகுது, கஸ்டமர்ஸ் இல்லை இல்லை. ஸோ இந்த நேரத்தில் கிச்சனும் காமாக இருக்கும். அப்போ ஒரு க்ளீனிங் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால நீட்டாக இருக்கும். இருந்தாலுமே நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வேணாப்பா வைக்காதீங்க பார்க்கலீங்கன்னா. அது வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த லட்சணத்தில் இருக்கு, இல்லைனா அவ்வளோதான். நம்ம சென்னை மாதிரிலாம் இருந்ததுன்னா கிச்சன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், இங்கே ஒரு பயமும் ஃபைன் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அச்சு வந்துகிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் வருவாங்க அப்படின்னு. ஸோ அதனால அப்படியே பல அந்த மாதிரி அடிக்கடி அந்த மாதிரி வந்திருக்காங்களா? இதுமாரி செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஒரு டைமில் வார்ன் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது, கிளீனாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே பழக்கப்பட்டவங்க. டிராஃபிக்கில் வந்து 2 hours ஆனாலும் நிற்கிறதுக்கான பழக்கத்தை படுத்திக்கிட்டோம். அப்புறம் என்னதான் வந்து நம்மளுக்கு பக்கத்துல கொஞ்சம் நவுந்து போற மாதிரி இருந்தாலும் காரு போக மாட்டோம். ஏன்னா அங்கங்க கேமரா, ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லாம் நம்ம இந்த ஒரு 1.5 வருஷத்துல நம்ம வாழ்க்கையில அது கலந்துருச்சு. அவங்களே மீற சொன்னாலும் மீற மாட்டோம் நம்ம. ஓகே, எத்தனை பேர் உங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க? அதான் 3 restaurants சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 85-90 இருப்பாங்க. 90 பேருக்கு வேலை வாய்ப்பு எடுத்துருக்கீங்க. இப்போ ராசல் கேம் ஓபன் பண்ணும்போது அதுல ஒரு 10-15 பேர் வருவாங்க. ஏன்னா அது ஃபுட் கோர்ட், அங்க வந்து சர்வீஸே கிடையாது. டைரக்டா வந்து நம்ம இப்ப ஏர்போர்ட்லாம் எப்படி போய் நம்ம பில்லிங் பண்ணி வாங்கிட்டு நம்மளே எங்க வேணாலும் போக்காந்து சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரிதான். ஸோ அதனால 10-15 பேர், மொத்தம் 100 பேர் செஞ்சுரி அடிக்க போறோம். நீங்க துபாய் ஓபன் பண்ணப்ப நான் கேட்டேன், இது ஏர்போர்ட்ல எப்போ ஓபன் பண்ண போறீங்கன்னு. அந்த ஐடியா இருக்காது ஏர்போர்ட்ல வந்து எனக்கு நடுவில் ஒரு ஆஃபர் வந்ததுங்க. என்னன்னா Terminal 3 வந்தது. Terminal 3 வந்து துபாயில வந்து ஒன்லி எமிரேட்ஸ், அதுல வந்து இந்தியன்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, அதர் நேஷனாலிட்டி தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ Terminal 2, Terminal 1 பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்து சும்மா ஏர்போர்ட்ல ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 ஓபன் பண்ணி யார் திங்கிறது பிரியாணி. நம்ம பிரியாணி ஃபாரினர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி செட் ஆகாது, ஸ்பைசியா இருக்கு.
ஸோ அதனால் அப்போது நம்ம ஸ்பைஸியை குறைச்சி நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம இந்தியன்ஸ் யாராவது வந்தால் என்ன பாய் உங்கள் பிரியாணி நான் யோசிச்சு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இருக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுனால பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு அப்போ ஐடியா இருக்கா? எனக்கு ஐடியா இருக்கு, இங்கேயும் இருக்கு, சென்னை ஏர்போர்ட்லேயும் கூட இருக்கு. அப்படியா? ஓகே. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்களோட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரோட பினாமி, நீங்க எப்படி இத்தனை ரெஸ்டாரண்ட் உங்களால ஓபன் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அதான் பிரதர், அவங்க ஏன் அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா, துபாயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அபுதாபியில பண்றீங்க, அதுக்குள்ள ஷார்ஜால பண்றாங்க அப்படின்ற ஒரு டவுட். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், லாஸ்ட் வீடியோல எதுவும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதத்தில் வந்து 1 இயர் பிஸ்னஸ் பண்ணுவோம், 6 மாதத்தில் 2 வருஷத்தோட பிஸ்னஸ் பண்ணி, இப்போ இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷத்தோட. அப்போ வந்து நாங்கள் 1 வருஷமாக தான் ஆகுது ஓப்பன் பண்ணி, பட் 3 வருஷத்தோட பிஸ்னஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 3 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அதுதான் அதுக்கு பினாமியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசு அண்ட் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறோம், நம்மளுடைய சேவிங்ஸ் இருக்குது, அதெல்லாமே எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு பண்ணுறது தான். ஓகே. கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் முடியும் போது பேலன்ஸ் நிற்கும், இன்டீரியர்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், கிச்சன் ரெடி பண்ண கொடுக்குறது, ஒரு 1 மந்தில் அப்படி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு செக் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பனிங் அன்றைக்கி வர கூட்டத்தில் வச்சு அந்த கேஷ் அடுத்து நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் இப்போ பேங்க் பேலன்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஸ்டாக்ல பேமெண்ட் இருக்காது, காசு இருக்காது, வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காசை எடுத்து அடுத்தடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி, ஸோ அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது கிடையாது, இப்போ நான் இந்த இது இந்த காசு வச்சு வேறு ரெஸ்டாரண்ட் போகிறேன், அங்கே சம்பாரிச்சு வேறு ரெஸ்டாரண்ட், இது போயிட்டு தான் இருக்கும். என்னால் எவ்வளோ முடியுதோ, என்னால் எனக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி தான் போவேன். இந்த ரைஸ் வீட்டில் பூட்டி வைக்கிறதோ அல்லது பேங்க்கில் போகிறதெல்லாம் கிடையாது. சாப்பிடணும், ஒருத்தனும், சந்தோஷமாக இருக்கணும், பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் மேன் கலெக்ட். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு மனசுக்கு சந்தோஷம். நம்ம ஒரு டைம்ல வேலை பார்த்தோம், நம்ம இப்போ இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சா மாதிரியும், இப்போ வீட்டில் இருக்கும் ஒய்ஃப் பசங்க எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் பேசுகிறோம். இப்போ ரெஸ்டாரண்ட் வரும்போது இந்த நம்ம ஸ்டாஃபுங்கெல்லாம் இருக்கும்போது அதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி தானே ஃபீல் ஆகுது. எனக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்தாலே வந்து டைம் போகிறதே தெரியாது, சும்மா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிடுவோம். அவன் நானும் பார்த்தேன் காலையிலேருந்து அவங்களோட பேசிக்கிட்டு முட்டை உரிச்சிக்கிட்டு அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் பிரதர், நீ உட்காந்து ஒரு ரூம்ல ரெஸ்ட் கூட எடுக்கலாம். பட் ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் எங்கே இருக்கு? நம்ம இப்போ வந்து மெனு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டா எல்லா மெனுலையும் நம்ம வந்து நம்மளுடைய பார்வை இருக்கணும், அது கரெக்டாக நான் டேஸ்ட்ல போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது அதில் பார்வை இருக்கணும். பார்வை இருக்கணும், புதுவெல்லாம். எஸ் புதுசாக. இப்போ பிரியாணியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் 6 மாதம் நான் ரெஸ்டாரண்ட்லேயே இன்வால்வ்டாக இருந்தேன். பிரியாணி எப்படி குவாலிட்டி வந்து இப்போ அது செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மெனு ஆட் ஆகும்போது அதே இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருப்பேன். குவாலிட்டி ஒன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும், இது வந்து ரெகுலராக டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னும் போது தான் நான் அங்கேருந்து விடைபெறுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு துபாயில் போய் நான் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறப்பன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லியிருப்பீங்களா? ஆமாம். அப்போ உங்களை யாருனாச்சும் துபாயில போய் ஓப்பன் பண்ண போகிறேன், நீ என்னாச்சும் உன்னால் சாதிக்க முடியுமா அந்த மாதிரிலாம் உங்களை யாருனாச்சும் இது பண்ணிடலாம்ல பிரதர்? ஜப்பாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தெரியும். ஸோ அதனால் ஓகே சொன்னால் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது கன்ஃபார்மாக நடக்க போகிறதுன்றதுனால தான் நான் வந்து சொன்னேன். அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் பிரதர் சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் தான், பட் இந்த பிஸ்னஸ் வந்து நான் வந்து 23 இயர்ஸாக பண்ணிட்டு நான் வந்து இந்த சேனலுக்கு முன்னாடியே வந்து என்னோடய பிஸ்னஸ்லாம் வந்து பயங்கரமாக நான் வளர்த்துட்டேன். எனக்குன்னு ஒரு கஸ்டமர் சர்க்கிள் இருக்குது, அது எவ்ரிடே எனக்கு ஒரு என்னோடய கிச்சன் ஒன்று இருக்குது, வேர் ஹவுஸ் அந்த கிச்சன். ஸோ அந்த கிச்சனில் எவ்ரிடே ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பிஸ்னஸே வந்து நான் வந்து போது போதுன்ற அளவுக்குலாம் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம பசங்களை விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கிட்ட வேலை செஞ்ச பசங்களை விட்டுட்டு மேனேஜரை செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஓகே. அதர்வைஸ் அவங்களுக்கு தெரியும், ஸோ இவ்வளோ நல்ல வெள்ளை நல்ல சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அந்த ஒரு துபாயில் போய் ஓப்பன் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் துபாயில் பண்ண போகிறேன், இது என்னோடய ஆம்பிஷனோ என்னோட வந்து ஒரு இதுவோ அப்படிலாம் கிடையாது சார். ஓகே. சால்ட்டாக அது போகிற வழியில் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். பிரேக்காக அப்படி பிரேக் அடிச்சு நின்றுவோம், மறுபடியும் பேக் போகணுமா போவோம், மறுபடியும் போய் குடிசையில் தங்கணுமா தங்குவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க வரேன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்கள், நானும் உங்களை இப்போ இவ்வளோ க்வெஸ்சன் கேட்டேன், நீங்களும் கொஞ்சம் கூட பொறுமையாக இது இல்லாமல் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்க நாள், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜிபாபா. தேங்க்யூ பிரதர், நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து 7 கடல் தாண்டி வந்திருக்கீங்க நம்மளுக்காக, லண்டன்லேருந்து நீங்களும் வந்தீங்க, உங்ககிட்ட பேசினேன், கொஞ்சம் நேரம் கிச்சன் போனேன், நீங்கள் அந்த டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க,
சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. மறுபடியும் நான் கிச்சன் போனேன், அங்கேருந்து ஷார்ஜா வந்தோம். ஸோ இங்கேயும் நீங்கள் எல்லா கேமராவும் செட் பண்ணிருந்தீங்க, கீழே போய் எல்லாருக்கிட்டும் பேசிட்டு வந்தேன். அவ்வளோதான், இப்போ கதை முடிஞ்சு. ஈவினிங் ஈவினிங்க மேலே எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஈவினிங் பிஸ்னஸ்ன்றது ஒரு நார்மலான பிஸ்னஸ், நார்மல் பிஸ்னஸ். அது நார்மலாக இருக்கிறதால தான் நான் இந்த மெனுஸ்லாம் ஆட் பண்ணேன். நேற்று கேள்விப்பட்ட நிறையா ரைஸ் எல்லாம் வந்து போச்சு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து பிரியாணியோடு அதிகமாக ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா பாயா இதெல்லாம் போச்சு அப்படின்ட்டு. ஈவினிங்லாம் ரைட், அதை வந்து ரெகுலராக போட்டுட்டு இருப்பாங்க நிறைய டேஸ்ட்டும். இப்போ நீங்கள் ரூமுக்கு போய் ஓய்வு எடுத்தோன்னே நானும் வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்க வேண்டியதான். ஓகே, ஜெய் பாய். சரியான ஒரு எஃபோர்ட் கொடுத்தாரு இது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 9 மந்த்ஸுக்கு முன்னாடி 800 சப்ஸ்கிரைபர். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேஷனாக செய்கிறீங்க? இப்போ வந்து 65,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. இப்போ ஒரு 4-5 வீடியோ ஜப்பார் பாய் கிட்டே எடுத்துகிட்டு போகணும், துபாயில் ஒரு 2 வீடியோ எடுத்துகிட்டு போகணுன்றது சும்மா ஒரு பெரிய எஃபோர்ட். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதாரா கிச்சன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜெய் பாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஜெய் பாய். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.